ரிமாண்ட் பண்றது கரெக்டா இருக்கு. சாயந்திரம் மணிக்கு மோகன் வந்து சென்ற வாரத்தில் கைது செய்யப்பட்டது தெரிஞ்சது. இது சம்பந்தமான தொடர் புலன்கள் சார்பாக தேடிக்கொண்டு பதினெட்டாம் தேதி மாநிலம் ராமநகரா சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு அடையாளம் ஆண்டு செய்யப்பட்டு போடப்பட்ட தகவலின் பேரில் வந்து அந்த அவருடைய வந்து அவருடைய குடும்பத்தை காண்பிக்கும் போது செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட தேடிட்டு இருக்க பத்து 19 ஒரு 1:30 அருகில் கைது செய்யும் போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் வந்து அது கடத்தியதாகவும் அது கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்திருப்பது அவர் சொன்ன அடையாளமாக வச்சு அவர் கூட்டி சென்ற வழித்தடத்தில் போய் பார்க்கும்போது இந்த சென்னப்பட்டினம் இடத்துல போடப்பட்ட பிரேதம் இவங்க கொலை செய்யப்பட்ட ஈமு அதிபர் மோகனுடைய பிரேதம் தான் என்று தெரிய வந்தது. அதை வைத்து வந்து இவரை கைது செய்து இந்த கொலை செய்த பிறகு இவரை பயன்படுத்திய கார் ஒன்றையும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடமிருந்து ஒரு செல்போன், ஒரு கத்தி மற்றும் அந்த காரின் சாவியும் அந்த சம்பவத்திலேயே எடுத்து கொடுத்தார். அவரை கைது செய்த இடத்துல எடுத்து கொடுத்தார். இந்த கடத்தலானது ஃபியூச்சர் என்ற நிதி நிறுவனத்தில் பணம் போட்டு ஏமாண்டவர்கள் அந்த பணத்தை அவர்கள் யாரிடமும் பெற்று அந்த நிதி நிறுவனத்தில் போட்டார்களோ அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி ஏதேனும் இரு பெரிய நபர்களை கடத்தி நம்ம சாமிநாதன் என்ற ஃபைன் ஃபியூச்சருடைய நிதி நிறுவனத்தின் நிதி அதிபரையும் இமு கோழி அதிபர் கோழி நிறுவன அதிபரையும் கடத்தி பணம் பெறலாம் என்று திட்டமிட்டு கூலி படையினரை அயர் செய்து அவர்கள் மூலமாக இந்த குற்றத்தை நிகழ்த்தியுள்ளார்கள். இறுதியாக கூலிப்படையினருக்கு கிடைத்தவர் இமு அதிபர் மோகன். அவரை வந்து கடத்தி கொலை செய்திருப்பது மிக பல யுத்திகளை கையாண்டு அதை காவல் கண்காணிப்பாளர் திருப்பூர் மாவட்டம் அவர்களின் உத்தரவுப்படி காவல் துணை கண்காணிப்பாளர் பல்லடம் உட்கோட்டம் அவர்களின் உத்தரப்படி கனம் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் உத்தரப்படியும் அதை கண்டுபிடித்து அவர்களை எதிரிகளை உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்து இன்னும் இதில் தில்ஜித் என்ற நபரும் இரண்டு மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யும் போது அவருக்கு தகவல் தெரிவிக்கும். தற்போது வரை 11 பேர்கள் அடுத்த எதிரி தில்ஜித்தை பிடிக்கும் போது அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தை குறித்து முடிவு செய்யும். இன்னும் ஒருத்தர் பெயர் தெரிந்த நபர் ஒரு எந்த மாதிரியான கொலை அவங்க வந்து ஒரு சத்தம் போடும்போது அதை வாயை அழுத்தி கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக தெரியவில்லை. போகிற வழியிலே அவங்களை கடத்திக்கு கொண்டு சொல்லும் போக வழியிலே அது மாதிரி நடந்தது. சார் அங்கே போய் போட்டாங்க
அவங்க வந்து இவர்களை கடத்தி சென்று 11ஆம் தேதி இரவு அந்த சம்பவம் அந்த பிரேதம் கிடைத்த இடத்தில் போட்டுள்ளார். அதே கோழி கத்திக்கிட்டே ஒரு கோழி கத்துக்கிறது அதே கோழி கத்துவார் இல்லை ஒரு கோழி கீழே கிடந்தா அடுத்த கோழி கத்திருக்காங்க இறங்க இறங்க ஆ அது கூட ஓட்டிங்க நிறைய Thank you.
அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து